யாத்ராகமம் 20 4 6 வரை வாசிப்போமானால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்க சேவிக்க வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-ம் 4-ம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மேலாக பணத்தை வாஞ்சிக்கும் பொழுது, உலக பொருளை வாஞ்சிக்கும் பொழுது, கணவனையோ மனைவியோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ அல்லது உலகத்திற்கு கூட பெரிய தலைவர்களையோ நடிகர்களையோ நடிகைகளையோ நீங்கள் நேசிக்கும் போது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பார்வோன் தேவனை விரோதித்தான். அவனுடைய குடும்பத்திலே அவனுடைய தேசத்திலே தலைப்பிள்ளை சங்காரம் வந்தது. தேவன் தேவனாக இருப்பதனாலே இதை தெளிவாக சொல்லுகிறார். உன்னை உருவாக்கின தேவன் நான் இருக்கிறேன், நீ என்னை அறியும்படியான தகுதி உனக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்க, மனிதன் வேண்டுமென்றே தேவனை விரோதித்து ஜீவிக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, 3-ம் 4-ம் தலைமுறை வரை பிதாக்களுடைய பாவத்தை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே கூட ஒரு சில கொடுமையான காரியங்களை பார்க்கும் பொழுது அனைவரும் வேதனைப்படுகிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது? ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகிறார்கள். பெற்றோர் தவறு செய்யும் பொழுது, தேவனை விரோதித்து விக்கிரகாராதனை செய்யும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்ததியிலே 3-ம் 4-ம் தலைமுறை வரை விசாரிப்பேன் என்று சொல்கிறார். ஏன் 5-ம் தலைமுறை இல்லை? ஏன் 6-ம் தலைமுறை இல்லை? நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், தேவனை விரோதித்து ஜீவிக்கிற தலைமுறை அவருடைய சந்ததியானது 3-ம் 4-ம் தலைமுறை தீர்ந்து போகும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இறக்கம் செய்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்கள், இந்த நாளிலே நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உள்ளத்தின் ஆழத்தில் எந்த அளவுக்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு கனப்படுத்துகிறோம்? தேவன் வைத்த அந்த டெக்கலாக் 10 கற்பனை மாற்ற முடியாத காரியங்கள், அதற்கு கீழ்ப்படியக்கூடிய காரியமானது இயேசுவின் மூலமாக இயேசுவுக்குள்ளாக நாம் கீழ்ப்படிய முடியும். ஆகவே தேவனுடைய வரும்பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு, டெரரிஸ்ட் ஃபியர் அல்ல, வேதனைக்குள்ளான ஒரு பயம் அல்ல, பயபக்திக்குரிய பயத்தோடு அந்த ஒரு நடுக்கத்தோடு வருவோமானால், கீழ்ப்படியவோமானால், முக்கியமான காரியம் இது, நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக யாவற்றையும் கொடுத்தவர், அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன? அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு நம்முடைய சந்ததியானது 1000 தலைமுறை வரை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார்.